ஏன்னா அது எப்படி என்னன்னு நமக்கு தெரியாது. நம்ம நாட்டில் லஞ்சம் வாங்காத ஒரே ஆள் யம தர்மராஜா தான். முடிஞ்சா கொடுத்துருவோம், கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறான். நம்மளை என்ன பண்ணுறது, முடியலைங்க. அவங்க ஒருத்தன் தான் லஞ்சம் வாங்க மாட்டேங்கிறான். ஒரு ஆள் அழகா சொன்னார், இனிமேல் தமிழ்நாட்டில் குழந்தை பிறந்தா குழந்தைக்கு தலை முன்னால் வருமா கால் முன்னால் வருமானு கேட்டான். இவர் சொன்னார், குழந்தைக்கு தலையும் முன்னால் வராது, காலும் முன்னால் வராது, கை முன்னால் வரும். ஒரு 1000 ரூபா நோட்டை வச்சா மிச்ச உடம்பும் பின்னால் வரும். கர்ப்பத்து குழந்தைய கூட கெடுத்து விட்டோம் லஞ்சம் லஞ்சம்னு. சரி, இப்படி பார்க்குறான், நாளைக்கு பேப்பரில் வந்துடும், அம்மா தாயே மீனாட்சி நீ காலில் செருப்பு இல்லாமல் வந்தியே, நான் ஷூவை மாட்டிக்கிட்டு இல்லைம்மா உன் பின்னால் வந்தேன், ஐயோ இந்த பாதைகளில் போனியே உன் கால் என்ன ஆகியிருக்கும், திணியானவனோ சிலை மீதுனதாள் அணியார் அரவிந்தம் அரும்பு மதோ, இந்த மலைக்கல்லில் உன் அரவிந்த பாதம் பட்டா என்ன ஆகும்னு கந்தர் அனுபூதியில் அருணகிரிநாத சுவாமி சொன்ன மாதிரி அந்த வெள்ளக்காரன் கண்ணீர் விட்டு அழுதான், கோயிலுக்கு வந்தான், வாசப்படியில் விழுந்தான், உருண்டான், பிறண்டான், அழுதான், தாயே உனக்கு தங்கத்தில் 2 செருப்பு தச்சு கொடுக்குறேன். 2 செருப்பு செருப்புன்னு சொல்லப்படாது, பாதுகைன்னு சொல்லணும், புரியறதுக்காக நான் அப்படி சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. 2 பாதுகை 165 வைரம் மாணிக்கம் மரகதம், அருமையா இருக்க 2 செருப்பும். என்ன சார் நீங்க பார்த்தாப்புல சொல்றீங்க அப்படின்னு கேட்குறீங்களா, பார்த்தேன், அதனாலதான் அவ்வளவு தைரியமா சொல்றேன். மீனாட்சிக்கு 2 செருப்பு தயார் பண்ணி கொடுத்தாரு. என்ன எழுதுனான் தெரியுமா அந்த வெள்ளக்காரன், அன்னை மீனாட்சிக்கு பீட்டர் ரோஸ் பரிசுன்னு எழுதலை, அவளுக்கு பரிசு கொடுக்க நம்ம யாரு, அன்னை மீனாட்சிக்கு பீட்டர் ரோஸ் அன்பளிப்புன்னு எழுதலை, இன்னும் கல்யாணமா மொய் எழுதுறதுக்கு, என்ன எழுதுனான் தெரியுமா, அன்னை மீனாட்சிக்கு பீட்டர் ரோஸ் காணிக்கைன்னு எழுதுனான் வெள்ளக்காரன், காணிக்கைன்னு எழுதுனான். இதெல்லாம் நான் பார்த்தேன். இப்பவும் ஆடி மாசம் பூர திருவிழா, ஆடி வீதியில மீனாட்சி அம்மன் சுத்தி வர்ற பொழுது தங்க குதிரை வாகனத்துல வர்ற பொழுது காலில் இந்த 2 பாதுகையும் போட்டிருப்பாங்க. திருப்புகள் சபையில ஒரு 1/2 மணி நேரம் உட்கார வைப்பாங்க. நான் பக்கத்துல நின்று பார்த்துருக்கிறேன். இது நான் பண்ணின புண்ணியம், என்ன புண்ணியன் செய்தனையின் நெஞ்சமேன். அந்த ஊர் மதுரை பீட்டர் ரோஸ் ஒரு வேடிக்கை தெரியுமா உங்களுக்கெல்லாம், இந்த பீட்டர் ரோஸை நம்ம ஊருக்காரன் என்ன பண்ணிவிட்டான், பேரை மாற்றி ரோஸ் பாண்டியன் ஆக்கிவிட்டான். ஆமாம், மீனாட்சி காட்சி கொடுத்தாள்னா அந்த ஆள் பாண்டியன் தானுங்க, அவன் எப்படி பீட்டராக இருக்க முடியும், விவரமான ஆளுக இவங்க ரோஸ் பாண்டியன். அவன் என்ன தெரியுமான்னு சொன்னான், பீட்டர் ரோஸ் நான் செத்து போயிட்டா என்ன மீனாட்சி கோயிலை பார்த்தபடி சமாதி வையினான் வெள்ளக்காரன். நமக்கு தெரியலைங்க, வெள்ளக்காரனுக்கு தெரிஞ்சு போச்சு. தாமரப்பூவில் தேன் இருக்குங்கிறது கீழே இருக்கிற தவளைகளுக்கு தெரியலைங்க, எங்கேருந்தோ வந்த வண்டுக்கு தெரிஞ்சு போச்சு. திருவாசகம் அற்புதமான நூல்னு நமக்கு தெரியலைங்க, எங்கேருந்தோ வந்த ஜியு போப்பையருக்கு தெரிஞ்சு போச்சு. அதான் நம்ம ஊர் பழக்கம். அந்த மதுரையிலே சுந்தரநாதர் வாழ்ந்தார். இப்பத்தான் திருமூலர் வரலாறு தொடங்கிறேன். சுந்தரநாதர்னு பேரு, மதுரையில் வேற என்ன பேரு, எங்க ஆலால சுந்தரம், மீனாட்சி சுந்தரம், கல்யாண சுந்தரம், கடம்பவன சுந்தரம், மாணிக்க சுந்தரம், மரகத சுந்தரம், எங்க பார்த்தாலும் அதான். சுந்தரநாதர் வாழ்ந்தார், நல்லா படிச்சார், போதலை. படிப்பு முடியுமா, படிப்புக்கு முடிவுண்டா, ஒரு காலும் கிடையாது. சில பேர் சொல்றான், நான் படிச்சு முடிச்சு விட்டேன், முட்டா பையன் என்ன படிக்கவே ஆரம்பிக்கலேன்னு அர்த்தம். யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையுங்கல்லாதவாறு, சாகிற வரைக்கும் படிப்பு இருந்துகிட்டே இருக்கும். இவருக்கு ஒரு ஆசை, நேர கைலாசத்துக்கு போயிட்டார். மவுண்ட் கைலாஷ், நந்தியம்பெருமான் காலில் விழுந்தார். நந்தியம்பெருமான் குருநாதர், சாமி எனக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும், இங்கே ஊரில் படித்தது பூரா வைத்து சோத்துக்கு படித்தது, மனசுக்கு வேணும், நான் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும், என் தலைவன் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த பிறவி எடுத்தவன் இனி பிறவி எடுக்கக்கூடாது. சரி, நீ நம்ம பள்ளிக்கூடத்தில் சேர்ந்துக்கோ. நந்தியம்பெருமான் கிட்ட 8 பேர் அந்த காலத்தில், அவ்வளவுதான்.
எட்டு பேர். யார் எட்டு பேர்? தட்சிணாமூர்த்திக்கு கீழே நாலு பேர் உட்கார்ந்துருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர். சிதம்பரத்தில் இருக்கிற பதஞ்சலி வியாக்கிரமர் நாலு ரெண்டு ஆறு, சிவயோக முனிவர் ஏழு, நம்ம சுந்தரநாதர் எட்டு. என்ன சார் உங்களுக்கு எப்படி தெரியுங்கிறீங்களா? எல்லாம் திருமூலர் திருமந்திரத்தில் இருக்கு. நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிடில் நந்திகள் நால்வர் சிவயோக மாமுனி மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர் என்றிவர் என்னோடு எண்மரும் மாமேன். எல்லாம் திருமந்திரங்க. ஆமா, அதுக்கு ஏன் மந்திரம்னு பேர் வச்சான் தெரியுமா? இன்னும் பெரிய மந்திரமோ இந்த பாருங்க. இப்ப எங்கூட வாங்க. சிவ சிவ என்கிறர் தீவினையாளர். ரொம்ப பேருக்கு தெரியுமில்ல. இப்ப கொஞ்சம் வாங்களேன். இதில் எத்தனை எழுத்து இருக்கு எண்ணுங்க. சிவ சிவ, இந்த புள்ளியெல்லாம் விட்டுறணும். என் கிளர் தீவினை யாழர், எத்தனை எழுத்து இருக்கு? என்ன கணக்கு பொழப்பாயிருச்சுன்னு கேட்குறீங்களா? 42 வருஷம் காமர்ஸ் ப்ரொஃபஸர், அதனால கேள்வி கேட்காம இருக்க முடியாது. அதே நேரத்தில் பதிலையும் நானே சொல்லிடுவேன். வினாவும் நானே, விடையும் நானே. 12 எழுத்து ஐயா, சரிதானா? புள்ளிய விட்டுட்டு எண்ணுங்க ஐயா. சிவ சிவ என்கிற தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாளும், இதே எண்ணுங்க. 12 எழுத்து. சிவ சிவ என்றிட தேவரும் ஆவர், 12 எழுத்து. சிவ சிவ என்ன சிவகதி தானே, 12 எழுத்து. நடமாடுங்கோயில் நம்பர் கொன்றியில் படமாடுங்கோயில் பகவர்கதாமே, 12 எழுத்து. ஒவ்வொரு வரிகளையும் 12 எழுத்து. 3047 பாட்டு, அவ்வளதும் 12 எழுத்து. அது என்ன 12? நமக்கு உயிரே 12 தாங்க. தமிழ் மாதம் எத்தனை? 12. இங்கிலீஷ் மாதம் எத்தனை? 12. மேஷ ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் மாட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கமே, அது 12. திருமுறைகள் 12, ஆழ்வார்கள் 12, எல்லாம் வாழ்க்கை முழுக்க 12. முருகப்பெருமான் திருக்கண்கள் 12, திருக்கரங்கள் 12. உயிரெழுத்து எத்தனை? இதெல்லாம் கேட்கப்படாது. மம்மியும் டாடியும் வந்ததுக்கு அப்புறம் உயிரெழுத்தாவது உடம்பெழுத்தாவது. எத்தனை எழுத்து? 12 எழுத்து. உயிரெழுத்து 12. ஒவ்வொரு வரிகளையும் 12 எழுத்துங்க திருமந்திரம். சரி இருக்கட்டும், நம்ம கதைக்கு ஓடுவோம். சிவபெருமானுடைய அருள் பெற்ற சான்றோர்களில் நந்தியம்பெருமான் ஒருவர். நந்தியம்பெருமான் கிட்ட எட்டு பேர் பாடம் படித்தாங்க, அங்கே தானே நிறுத்தினோம். எட்டு பேரும் பாடம் படித்ததுக்கு அப்புறம் நந்தியம்பெருமான் சொன்னார், தம்பிங்களா, பாடத்துக்கு எல்லையே கிடையாது, சாகிறதுக்கு அப்புறம் கூட படிச்சுக்கிட்டு இருக்கலாம். அதனால இதன் பலன் சொல்கிறேன். என்ன? நடராஜ பெருமானை போய் கும்பிடுவதுன்னார். படிப்புக்கு என்ன பலன்? தில்லையில் ஆடுகின்ற பெருமானை கும்பிடுவது. எட்டு பேரும் புறப்பட்டாங்க கைலாசத்திலிருந்து, அப்படியே பறந்து வர்றாங்க, நேர சிதம்பரத்துக்கு வந்தாச்சு. நடராஜ பெருமானுடைய தாண்டவம் நல்லா கேட்குறீங்க, அதனால ஒரு விஷயம் சொல்லி வைக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு முன்னால லண்டன்ல இருந்து 3 பேர் வந்தாங்க. 3 பேரும் கணக்கில் பெரிய புள்ளிகள், உலகத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்க. நேர சிதம்பரத்துக்கு வந்தாங்க. ஏன்னு கேட்டோம். அவங்க சொன்னாங்க, உலகம் உருண்டை தானே? ஆமாம். உருண்டைன்னா சுத்தமில்ல? ஆமாம். சுத்தனும்னா ஒரு நடுப்புள்ளி இருக்கணுமில்ல? ஆமாம். நடுப்புள்ளி எங்கே இருக்குன்னு கேட்டான். நாங்கள் என்னத்தை கண்ட நடுப்புள்ளி? அவன் சொன்னா, நான் கணக்கெல்லாம் போட்டு பார்த்தேன், நடுப்புள்ளி இந்தியாவில் இருக்குன்னா. இந்தியாவில் எங்கே இருக்கு? தென்னிந்தியாவில் இருக்குன்னா. டேய், தென்னிந்தியாவில் எங்கே இருக்கு? சிதம்பரத்தில் இருக்குன்னா. கணக்கு போடுறான் சார் அவ்வளவுக்கு. சிதம்பரத்தில் எங்கே இருக்கு? நடராஜா பெரிய கோயிலில் இருக்குன்னா. உள்ள வந்தாச்சு. தீட்சுவர்கள் விட்டாங்க, உள்ள கணக்கு போட்டுக்கிட்டே வந்தான். கர்ப்ப கிரகத்துக்கிட்டே வந்தான். நடராஜா தாண்டவம் ஆடுறாரு பாருங்க, சிற்றம்பலம் அங்கே வந்தான். இதாண்டா மைய புள்ளின்னா. நம்மளும் எந்த காலத்தில் கண்டுபிடிச்சு நடராஜாவை அங்கே உட்கார வச்சிருக்கான் பார்த்தீங்களா?
கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பரவியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடஞ்செய்கின்ற பூங்கலல் போற்றி போற்றி. நடராஜ பெருமான் மாதிரி ஒரு மூர்த்தம் உலகத்திலே கிடையாது சொன்னது டாக்டர் மு. வரதராஜனார்.